ஒரு சின்ன வேலையாக சின்மையா நகர் வரைக்கும் போயிருந்தோம். அப்போ தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம், நம்ம சின்மையா நகரில் இவ்வளோ பெரிய கருப்பட்டி காஃபி கடையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரொம்பவே பெருசு. சென்னையில் இது வரைக்கும் நான் இவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லை. ஒரு பக்கம் ஸ்வீட்ஸ் விற்கிறாங்க, இன்னொரு பக்கம் காரமாக நல்லா ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, ஒரு பக்கம் டீ காஃபி போடுறாங்க, இன்னொரு பக்கம் நல்லா சுட சுட பணியாரம் சுடுறாங்க. எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் போறது என்ன வாங்குறதுனே தெரியல. ஒரு வழியா நாங்க எல்லாமே டேஸ்ட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கார பணியாரம் தான் வாங்கியிருந்தோம். அங்க காரமா இனிப்பு ரெண்டுமே இருக்கு. கார பணியாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு, அதுவும் தேங்காய் எண்ணெயில் சுட்டு கொடுத்துருந்தாங்க, நல்லா மனமாக வேற லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கருப்பட்டி காஃபி தான் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாதாம் கீர் வாங்கியிருந்தோம், அது வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் நல்லா இல்லை, ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கருப்பட்டி ஹல்வா ட்ரை பண்ணோம், அங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்றனால நாங்கள் ரெண்டு தான் வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பட்டி ஹல்வா, அது வந்து நல்லா தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சோன் பப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவுமே நல்லா சாஃப்டாக சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸோட ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பிளேஸ் இதுதான்.